ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம ஏஎஸ்கே ஃபார்ம்ஸோட இன்னொரு விலாக் எல்லாருக்கும் வெல்கம் ஸோ இந்த விலாகில் நான் உங்களுக்கு நம்மளோட கமெண்ட் ஒரு இதை பற்றி நான் சொல்ல போகிறேன் கமெண்ட் டவுட் ஆக்சுவலி அது டவுட்டை பற்றியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு புறா வாங்கியிருக்கிறோம் அதை போய் நம்ம ஜாதி புறா கூட்டில் போய் விடலாம் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வேறு எல்லாமே சொல்கிறேன் ஸோ ஜாதி புறா ஹாய் ஹாய் நம்ம ஜாதி புறா கூட்டுக்கு வந்துட்டோம் ஸோ என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் நான் இதே மாதிரி ஒரு புறா அன்பாக்சிங் பண்ணது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்து அது பொக்காரோ ட்ரம்பெட்டு ஸோ இன்னும் இருக்குது இந்த வீடியோ தான் அது அண்டு பொக்காரோ ட்ரம்பெட்டு தான் நான் வந்து அதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அதை கொடுத்துக்கிறேன் அண்ட் இந்த தடவை நம்ம ஜாதி புறா கூட்டில் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம மால்டீஸு ஸோ மால்டீஸ் பார்த்தீங்கனாலே இதான் அதோடய ஃபீச்சர்ஸு கால் வந்து நல்லா லென்த்தாக இருக்கும் கழுத்து நல்லா லென்த்தாக இருக்கும் அண்ட் வாழை வந்து தூக்கி வச்சுட்ருக்கோம் அது ரொம்ப பயப்படுது ஸோ இன்றைக்கி நம்ம இந்த கூட்டில் இருக்கிறத பார்த்தாலே நம்மளுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நம்ம என்ன புறா இன்றைக்கி எடுக்க போகிறோன்ட்டு ஸோ இதை திறக்கலாம் ஸோ இது இன்னொரு அழகான மால்டீஸ் பேரு ஸோ இது இன்னொரு மல்டிஸ் பேர் அவங்க லைட்டாக பயத்தில் இருக்கிறாங்க அதனால தான் தள்ளி தள்ளி இது ஃபீமேலு அது மெயிலு இது செம கொக்கு மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு புறா உங்கள் நீங்கள் புறா லாஃப்ட் ஏதாவது வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக இது வாங்கி போடுங்க இது ரொம்பவே வித்தியாசமான புறா மேக்ஸிமம் இதை யாருமே அவ்வளோ பார்த்துருக்கவே மாட்டாங்க இந்த மால்டீஸு பொக்காரோ ட்ரம்பெட்லாம் அது பார்த்துருக்கவே மாட்டாங்க உங்களுக்கு அந்த உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட்டு புறா டைப் அந்த மாதிரி ஏதாவது வாங்கினோன்னா கண்டிப்பாக இது ஒரு இந்த இதை அது அந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் பேரை பற்றி சொல்லிடுறேன் ஓகேவா நம்ம ப்ரீவியஸ் பேருக்கு வந்து இப்போ தான் அவங்க எக்கு விட்டுருக்குறாங்க நம்ம ஆக்சுவலி இது வாங்கி ஒரு 3 மந்த்ஸ்க்கு கிட்ட ஆச்சு அண்ட் இப்போ தான் அவங்க 2 எக்கு ஃபர்ஸ்ட் டைமாக லே பண்ணியிருக்கிறாங்க அண்டு மெயிலுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆக்சுவலி அவங்க முடியாமல் தான் வந்தாங்க காலில் லைட்டாக நோய் வச்சு தான் வந்தாங்க அதை நம்ம இப்போ தான் லைட்டாக இந்த மஞ்சத்தூள்லாம் போட்டு சரி பண்ணிட்டு வரோம் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் கலரில் உங்களுக்கு இருக்கிறோம் இந்த இது வந்து ஜஸ்ட்டு பொட்டாசியம் பெர்மாங்கனேட் தான் இது ஏன் நம்ம பொட்டாசியம் பெர்மாங்கனேட் போடுறோன்னா நம்ம நான் சொன்ன மாதிரி நம்ம மெயில் இதில் வந்து கால் முடியாமல் தான் ஏற்கனவே வந்துச்சு ஸோ காலில் வந்து ஒரு சின்ன புண்ணு மாதிரி இருந்துச்சு ஸோ அது இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம பொட்டாசியம் பெர்மாங்கனேட் போட்டோம் அது பேசிக்காக ஒரு டிஸ்இன்ஃபெக்டன் தான் பேசிக்காக பாக்டீரியாஸ் எல்லாத்தையும் கொன்றோம் ஸோ அது நடக்கும்போது திருப்பியும் அந்த இன்ஃபெக்ஷன் வராமையோ இல்லை அந்த இன்ஃபெக்ஷன் சிவியர் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த இது போட்டிருக்கிறோம் ஸோ இன்றைக்கி உள்ள அன்பாக்சிங் அவ்வளோதான் நம்ம அடுத்தது ஸோ இப்போ நம்ம ஹோம் ஒர்க் கூட்டுக்கு வந்திருக்கிறோம் ஸோ நம்ம பண்ணையை பற்றி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து ஜாதிபுராவுக்கு தான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் அண்ட் ஜாதிபுரா தான் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கூட ஸோ ஹோமர் வந்து ஒரு சின்ன ஆசையில் நம்ம வாங்கி போட்டது தான் இப்போது ஹோமரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓல்டு லீனேஜும் இருக்குது நியூ லீனேஜும் இருக்குது எல்லாமே ஒரு கூட்டில் தான் போட்டிருக்கிறோம் ஸோ நம்ம ஆசைக்கு தான் இந்த ஹோமர்லாம் வாங்கி போட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நல்லாவே ப்ரீடு எடுக்க தொடங்கி அது இந்த கூட்டில் மொத்தத்தில் 16 இருக்குது நம்ம ஆக்சுவலி 10 தான் ஒரு கூட்டுக்கு எந்த புறா கூட்டுக்காகவும் போடுவோம் ஸோ இதில் வந்து 6 என்னதை பிரித்து நம்ம வெளியில் விட்றோம் பேசிக்காக இப்போ வெளியில் பார்த்தீங்கன்னா வெளியில் நான் உங்களுக்கு லேன் அப்புறம் காணிக்கிறேன் அங்கே ஏற்கனவே நம்ம கொஞ்சம் ஒரு ஹோமஸை விட்டுருக்கோம் ஒரு 15 அந்த ரேஞ்சுக்கு வந்த பிறகு நம்ம அதை ஃப்ரீ ரேஞ்ச் விட்டு பழக்கலான்னு ஒரு ஆசையில் தான் இதை பண்ணுறோம் ஸோ அதுக்கு தான் இந்த கூட்டுக்கு வந்திருக்கேன் இன்றைக்கி நம்ம லாஸ்ட்டு ஜென்னில் உள்ள புறாவை பிடிக்கலாம் இந்த ரெண்டு புறாவை தான் நம்ம வெளியில் விட போகிறோம் இவங்க வந்து இதுங்க வந்து லைட்டாக அந்த அம்மநோய் வந்திருக்கு மூஞ்சியில் பட் அது ஃப்ரீ ரேஞ்ச் பண்ணும்போது அண்டு தண்ணியிலலாம் நல்லா குளிக்கும்போது அதுங்களுக்கு வராது மேக்ஸிமம் சரியாயிரும் மேக்ஸிமம் ஸோ நம்ம இதை இப்போ வெளியில் விடலாம்
ஸோ பேசிக்காக இதான் ஃபஸ்ட் டைம் அவங்க கூட்ட விட்டே வெளியில் வந்திருக்குது. அதனால தான் கொஞ்சம் பயப்படுறாங்க. இங்கே இந்த பேமெண்ட்லேயே நிற்கிறாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்களே பறக்க படித்த உடனே பறக்கிறது இன்ஸை விரித்த உடனே பறக்கிறது தான் பறந்துட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சம் அப்படி பறந்து பறந்து ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு மேக்ஸிமம் பறந்துடுவாங்க. ஸோ அடுத்த ரெண்டு புறாவை பிடிக்கலாம். ஸோ இதுலேருந்து அடுத்த ரெண்டு புறா நல்லா வேலை காமிச்சிட்டாங்க. இப்போ போய் அதை விடலாம். ஸோ இந்த ரெண்டும் தான் அந்த இப்போ விட்டு போகிறாங்க. அண்ட் அண்ணா நிற்கிது, இதுக்கு முன்னாடி விட்டது அண்ணா ஒன்று நிற்கிது, அண்ட் அங்கே ஒன்று மேலே போயிடுச்சு. ஸோ பேசிக்காக அவ்வளோதான், ஒரு ஃப்ளைட் எடுத்த உடனே அதுங்களுக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோதுக்கு அதுங்களால் பறக்க முடியும், அடுத்து எங்கே அதுங்க இருந்துடலாம், எங்கே சாப்பாடு இருக்குன்னு அடுத்து அண்ணன் மேலே போய் அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்குது, அதுக்கு தான் அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ இதுங்களையும் லைட்டாக அப்படியே துரத்தி விட்டா படிச்சிடும். நம்மளுக்கு இன்றைக்கி ஜாதி புறா கூட்டில் அவ்வளோதான். வீடியோக்கு இடையில் ஆக்சுவலி இந்த வீடியோ இப்போ பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். இது ஆக்சுவலி நம்ம கிவ்அவே பற்றி தான். ஸோ கிவ்அவேஸ் வீலு தான். அண்ட் நம்ம யாரெல்லாம் டன்னு போட்டிருந்தீங்களோ அவங்களோட நம்பர் எல்லாம் போட்டாச்சு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஆளை ஸ்பின் பண்ணுவோம். ரைட், ஓகே, ஸ்பின். ஓகே, ஆஞ்சோபிட்டா நீங்கள் தான் நம்ம ஃபஸ்ட்டு வின்னரு. உங்களுக்கு ஒரு லவ் ஒன் பேர் லவ் பேர்ட்ஸு. செகண்ட் வின்னர் சிவனேஷ். ஓகே சிவனேஷ், உங்களுக்கு நான் கமெண்ட் பண்ணிடுறேன். அதே மாதிரி நீங்களும் அந்த கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ணி உங்கள் நம்பரை போடுங்க, நான் உங்களுக்கு உங்கள் கிஃப்ட் அனுப்பிடுறேன். ஓகே, தேர்ட் வின்னர் இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணுறேன். நம்ம தேர்டு வந்து நம்ம டால்டன் தான். டால்டன் வந்து ஆக்சுவலி என் ஃப்ரெண்டு தான். ஸோ அவனுக்கு ஈஸியாக கொடுத்துருவேன். சிவனேஷ், நீங்கள் சிவனேஷ் அண்ட் ஆன் ஜோபிட்டா நீங்கள் நான் உங்களுக்கு கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் எனக்கு அதில் உங்கள் காண்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், இன்ஸ்டாகிராம் ஏதாவது கொடுங்க, நான் அதுபடி உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு எப்படி பஸ்ஸில் அனுப்பணுமா இல்லை உங்களுக்கு வந்து கொடுத்துடலாமா, நீங்கள் எந்த ஊருன்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ அதான் நம்ம கிவ்அவே. இப்போது வீடியோக்கு போகலாம். மந்த்லி மந்த்லி இதை நடத்துவோம். ஸோ அதை மறக்காமல் மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோ போகலாம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த மரத்தெல்லாம் பெயிண்ட்டை பார்த்துட்டு கேட்டீங்க சிலவங்க, அண்டு என்ன ப்ரோ இப்படி ஒயிட் கலர் பெயிண்ட்லாம் அடிச்சிருக்கிறீங்க அப்படின்ட்டு. ஸோ அது ஆக்சுவலி ஒயிட் கலர் பெயிண்ட் இல்லை, நம்ம சுண்ணாம்பும் துருசுங்கிற ஒரு மெட்டீரியலும் மிக்ஸ் பண்ணி தான். துருசு வந்து பேசிக்காக காப்பர் சல்ஃபேட் அந்த இதில் வரும்னு நினைக்கிறேன். கரெக்டான டிரான்ஸ்லேஷன் நெட்லேயே அவங்க கொடுக்கல, பட் தமிழில் பார்த்தீங்கன்னா துருசு அண்டு சுண்ணாம்பு மிக்ஸ் பண்ணி வந்த ஒரு மிக்சர் தான் இது. ஸோ இது வந்து நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் மரம் வச்சுருக்கிற நிறைய பேருக்கு இந்த காண்டாமிருகம் வண்டுங்கிறது வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. தொலை போட்டு உள்ளாடி போய் அந்த மரத்தையே இல்லாமல் ஆக்கிரும், அண்ட் மரம் வீக்காகி கீழே விழுந்துடும். ஸோ அது வந்து ரொம்ப 5 வருஷம் 10 வருஷம் எவ்வளோ வயசாகிருந்த மரம்னாலும் இந்த பீட்டில்னால செத்துருது. ஸோ அதுக்காக நம்மளுக்கும் நிறைய மரம் லாஸ் ஆனதுனால, ஸோ நம்மளுக்கு இந்த ரெக்கமெண்டேஷன் வந்து நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் தான் கொடுத்தது. ஸோ நம்ம இனி தான் இது பார்க்கணும் எவ்வளோத்துக்கு இது எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக வர வீடியோஸில் நான் இதோட ஸ்டட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறேன், எத்தனை பர்சன்டேஜ் நம்மளுக்கு மரம் வைக்க நேரத்தில் இருந்துச்சு, அண்டு எப்படி எல்லாமே வந்து சேவ் ஆகிடுச்சா இல்லை ஓட்டை விழுந்திருக்கான்னு. இப்போதைக்கு ஆக்சுவலி நம்ம ஒரு 1-2 weeks ஆச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம அவ்வளோ ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கலை, பட் இது ஒரு சொல்யூஷனாக இருக்குமா அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஃப்யூச்சர் வீடியோஸில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். அண்டு கண்டிப்பாக லைக்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துன்னா. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு வேணும்னா கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுங்கள் கீழே வேறு என்ன மாதிரி டைப்ஸ் வேணும்ன்ட்டு. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அண்டு கிவ் அவே அலர்ட்டை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த வின்னர்ஸ் வந்து நம்மளுக்கு கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுங்கள் நம்பரை, அண்ட் நாங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணுறோம் வாட்ஸ்அப் வழியாட்டு, உங்களுக்கு வந்து லவ் பேர்ட்ஸை தாரோம். அண்ட் இதுக்கப்புறம் மந்த்லி நாங்கள் இந்த கிவ் அவேஸ் பண்ணுவோம். ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாரை வச்சு வேணாலும். அண்ட் ஒரு வின்னிங் சான்ஸை எடுத்துக்கோங்க, அவ்வளோதான்.
சரி ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.